வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம குழாய் கிழக்குகளில் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம் என்ன ஷார்ட்கட் ஒரே ஒரே ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஒரே ஷார்ட்கட்லேயே ரெண்டு குழாய்கள் வந்திருந்தாலும் மூணு குழாய்கள் வந்திருந்தாலும் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குறோம் ஸோ நீங்கள் இந்த பார்ட் டூவை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப குயிக்காவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க ஸோ பார்ட் ஒன் வீடியோவும் நீங்கள் இதில் பார்த்துருங்க ஓகேவா சரி இப்போ இன்னைக்குரிய ப்ராப்ளத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொரலஸ் வந்து ரெண்டு குழாய்கள் மூணு குழாய்கள் அப்படிங்கிறதா இருக்கும் பட் அவங்க சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த சின்ன மாடிஃபிகேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஷார்ட்கட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையை முப்பது நிமிடங்கள் நாற்பது நிமிடங்கள் நிரப்புகின்றது மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை இருபத்தி நான்கு நிமிடங்களில் காலி செய்யும் தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும் ஓகே ஸோ இதில் வென்றுமே இல்லை மட்டும் மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்குது மற்றபடி மூணு டேட்டா மூணு மூணு குழாய்கள் இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு குழாய் வந்து நிரப்பும் லாஸ்ட் மூணாவது குழாய் வந்து காலி செய்யும் இதுதான் இங்கே உள்ள மெயினான ஒரு விஷயம் ஓகே ஸோ இரு குழாய்கள் வந்து தொட்டியை நிரப்புகிறதுன்னு சொல்லிட்டாங்க முப்பது நிமிடம் நாற்பது நிமிடம் மூணாவது குழாய் வந்து இருபத்தி நாலு நிமிடங்களில் காலி செய்யணும்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் மூணு டேட்டா ஓகே ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பாருங்கள் சோ பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த மூணு குழாய்கள் நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏபிசி அப்படிங்கிறதே வச்சுக்கலாம் இப்போ ஏங்கிற குழாய் முப்பது நிமிடங்களில் நிரப்போம் பிங்கிற குழாய் பார்த்தோம்னா நாற்பது நிமிடங்களில் நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சீங்கிற அந்த மூணாவது குழாய் பார்த்தோம்னா இருபத்தி நான்கு நிமிடங்களில் காலி செய்யும் சொல்லிட்டாங்க அது எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் காலி செய்யும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இந்த டேட்டா நோட் பண்ணும்போது மேனேஜ் போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது இப்போ வந்து மறந்தவர்களில் ரெண்டுமே மூணுமே நிரப்பும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சக்கூடாது ஸோ இப்போயே கவனமாக நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து என்ன எப்பயும் போல் இதுக்குரிய எல்சிஎம் பார்ட் நம்பர் நோட் பண்ணுறோம் எல்சிஎம் என்ன ஒரு மூணுக்குமே இப்போ பெரிய நம்பர் நாற்பது தான் நாற்பதில் முப்பது அடங்காது இருபத்தி நாலு அடங்காது அடுத்து இன்ட்டு எண்பது ஓகே இன்ட்டு ரெண்டுன்னு பார்த்தோம்னா நாற்பது சாரி நாற்பது இன்ட்டு ரெண்டு எண்பது எண்பதுலேயும் முப்பது அடங்காது இருபத்தி நாலு அடங்காது ஓகே அடுத்தது நாற்பது இன்ட்டு மூணு நூற்றி இருபது நூற்றி இருபதில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபது வரும் அதே போல் முப்பது இன்ட்டு நாலுமே நூற்றி இருபது வரும் ஓகேவா சாப்பா நூற்றி இருபதா அதுக்குரிய எழுச்சிங்கிற தெரியுது இப்போ நூற்றி இருபதில் எத்தனை முப்பது இருக்குது நாலு முப்பது இருக்குது நூற்றி இருபது எத்தனை நாற்பது இருக்குது மூணு நாற்பது இருக்குது ஓகேவா நூற்றி இருபது எத்தனை இருபத்தி நாலு இருக்குது அஞ்சு இருபத்தி நாலு இருக்குது ஓகேவா சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இந்த எது காலி செய்யும் சிங்கிறது காலி செய்யும் அப்போ சியோட திறன் என்ன அஞ்சு அப்போ அஞ்சுக்கு நேரம் நம்ம மைனஸ் நோட் பண்ணிடும் இப்போ என்ன டோட்டல் பண்ணுங்கள் நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஏழு மைனஸ் அஞ்சு ரெண்டு தான் ஓகே ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபது பை ரெண்டு அறுபது ஓகே ஸோ அப்போ இது அறுபது நிமிடங்களில் நிரப்பும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் ஆப்ஷன் என்ன இருக்குது ஆப்ஷன் சில இதுக்குரிய ஆன்சர் இருக்குது ஓகே ஸோ லாஸ்ட் மெத்தட் பார்த்த மாதிரி தான் இந்த கொஸ்டினில் இந்த சேஞ்சஸ் இல்லை காலி செய்யுங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தா இப்போதான் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு தொட்டியை ஏ பி என்ற இரு குழாய்கள் முறையே பத்து மற்றும் இருபது நிமிடங்களில் நிரப்பும் அந்த தொட்டியை சி என்ற குழாய் பதினைந்து நிமிடங்களில் காலி செய்யும் மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரமாகும் ஓகே ஸோ இந்த கொஸ்டின்மே வந்து லாஸ்ட்டாக பார்த்துருக்க அதே மாதிரி தான் மூணு குழாய்கள் இருக்குது ரெண்டு குழாய்கள் நிரப்பும் மூணாவது குழாய் காலி செய்யும் சொல்லிட்டாங்க ஸோ இதையும் அதே மெத்தட் மாதிரி சால்வ் பண்ணிடலாம் நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க ஓகேவா ஸோ அப்போ ஏ பத்து நிமிடம் பி பார்த்தோம் அப்படின்னா இருபது நிமிடங்களில் சி பார்த்தோம்னா பதினஞ்சு நிமிடங்களை காலி செய்யும் ஓகேவா சரி அப்போ பத்து இருபது பதினஞ்சு இதுக்குரிய எல்சியம் பார்த்திங்கன்னா அறுபது தான் வரும் அப்போது அறுபதில் எத்தனை பத்து இருக்குது ஆறு அறுபது எத்தனை இருபது இருக்குது மூணு அறுபதில் எத்தனை பதினஞ்சு இருக்குது நாலு ஓகேவா சரி அப்போ நாலுங்கிறது நேரம் நம்ம மைனஸ் பண்ணணும் ஏன் பார்த்தோம்னா காலி செய்யும் ஓகேவா சரி இப்போது ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது ஒன்பது மைனஸ் நாலு அஞ்சு ஓகேவா சப்போ அறுபது டிவைட் பை அஞ்சு ஓகேவா சப்போ பார்த்தோம்னா ஆன்சர் என்ன வரும் பன்னெண்டு தான் வரும் ஓகேவா அப்போ மூணு குழாய்கள் சேர்ந்து எவ்வளோ நிபுணங்கள் நிரப்பும் பன்னெண்டு நிமிடங்களில் நிரப்பும் ஓகே ஸோ இதுக்குரிய ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு குழாய்கள் ஒரு தொட்டியை இருபது மற்றும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் நிரப்பக்கூடியவை இசட் என்ற குழாய் நிமிடத்திற்கு மூன்று லிட்டர் வீதம் நீரை வெளியேற்றி தொட்டியை காலி செய்யும் திறனுடையது மூன்று குழாய்களும் சேர்ந்து வேலை செய்து தொட்டி பதினைந்து நிமிடங்கள் நிரப்புகிறதுனில் தொட்டியின் கொள்ளளவு வேணும் ஓகே ஸோ அதே மாடல் தான் பட் லாஸ்ட்ல அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸ்ல சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க சோ இங்க இந்த கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் ஒய்யில வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை ரெண்டுமே நிரப்புன்னு சொல்லிட்டாங்க மூணாவது குழாயும் பார்த்தோம் அப்படின்னா காலி செய்யும் தான் ஆனா ஒரு நிமிடத்திற்கு மூணு லிட்டர் வீரம் வெளியேற்றி காலி செய்ய சொல்லியிருக்காங்க மூன்று குழாய்கள் சேர்ந்து பதினஞ்சு நிமிடங்களில் நிரப்பும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஓகே மொத்தம் நாலு டேட்டா இருக்குது இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது இருபது நிமிடம் ஒய் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்கு நிமிடம் இப்போ நம்மளுக்கு இசட்டுங்கிற தெரியாது அதுக்கு பல இந்த டேட்டா யூஸ் பண்ணணும் மூன்று குழாய்னு சேர்ந்து தொட்டி பதினெண்டு நிமிடம் நிரப்புன்னு சொல்லிட்டாங்களா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மூணுமே சேர்ந்து பதினஞ்சு நிமிடங்களில் நிரப்பும் சரி இப்போ இந்த டேட்டா யூஸ் பண்ணி நம்ம எப்பயும் போல் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம் அப்போ இருபது இருபத்தி நாலு பதினஞ்சு இதுக்குரிய எல்சிஎம் என்ன அப்படிங்கிற செக் பண்ணோம் இப்போ பெரிய நம்பர் என்ன இருபத்தி நாலு இருபத்தி நாலில் வந்து எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் ரவுண்ட் அப் ஆகும் அஞ்சாலும் மல்டிப்ளை மட்டும் மட்டும்தான் ஓகே ஏன்னா இதுவுமே வந்து ஒரு முழு நம்பர் தான் இதுவுமே வந்து அந்த அப்போ இந்த முழு நம்பர் வந்தாவே பெரிய நம்பர் வந்து இன்ட்டு அஞ்சு எவ்வளோ வரும் நாலஞ்சா இருபது இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு இருக்குது ஐரெண்டா பத்து பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு ஓகே சரி அப்போ நூற்றி இருபதா அதுக்கு ஒரு எல்சிஎம் தெரியும் நூற்றி இருபதில் எத்தனை அறுபது இருக்குது சரி எத்தனை இருபது இருக்குது ஆறு ஓகேவா அடுத்து நூற்றி இருபதில் எத்தனை இருபத்தி நாலு இருக்குது அஞ்சு நூற்றி இருபதில் எத்தனை பதினஞ்சு இருக்குது இப்போ பார்த்தோம்னா பதிஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பதுன்னு வரும் அப்போ முப்பது அடுத்து ஒரு ரெண்டு சேர்த்தோம்னா அறுபது அடுத்து ரெண்டு சேர்த்தோம்னா தொண்ணூறு அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு சேத்தம்னா நூற்றி இருபது அப்போ எட்டு டைம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா சரி இப்போ பாருங்கள் இப்போது இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட திறன் மொத்த திறன் என்ன எட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா சார் இப்போது எக்ஸோட திறன் மட்டும் ஆறு ஒய்யோட திறன் மட்டும் அஞ்சு மூணு திறன் சேர்ந்தது அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட தேர்ந்தது சேர்ந்தது எட்டு அப்படிங்கிற தெரியும் ஓகேவா சரி இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்கள் சரி இந்த டேட்டா ஃபஸ்ட் நான் அழிச்சிட்றேன் இந்த இதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுருங்க ஓகே இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இது வந்து எட்டு அப்படிங்கிற இதோ டோட்டல் திறன் எட்டுன்னு தெரியும் எக்ஸோட திறன் ஆறு அப்படிங்கிற தெரியும் ஒய்யோட திறன் அஞ்சு அப்படிங்கிற தெரியும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இசட்டோட இப்போ ரெண்டையுமே கூட்டணும் அப்படின்னாவே பதினொன்று வந்துடும் ஓகே இங்கே பதினொன்று வருதே இங்கே எட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கணுமே அப்படின்னு பார்த்தோம்னா இசட் வந்து காலி செய்யும் சொல்லிட்டாங்களா அப்போது இசட்டுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிணா நம்மளுக்கு எட்டு கிடைக்கும் மொத்த வேல்யூ பதினொன்று பதினோட மூணை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எட்டு கிடைக்குமா அப்போ இசட்டோட திறன் நம்மளுக்கு மூணுங்கிறத இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அப்போது இதோட மொத்த டோட்டல் ஒர்க் என்ன அதோட எலிசியம் என்ன நூற்றி இருபதுன்னு அப்படின்னு சொல்லிட்டோம் டிவைடர்ட் பை இசட்டோட திறன்கிறது மூணுன்னு இருக்கும் அப்போ பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்துக்கு நாற்பது நிமிடங்களில் வந்து இது காலி செய்யும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மொத்தம் இசர்ட்டு வந்து பார்த்தோம்னா நாற்பது நிமிடங்களை காலி செய்யுங்கிறது இப்போ தான் வந்து நம்ம இசட்டு எத் எத்தனை நிமிடங்களை காலி செய்யும் அப்படிங்கிற வேலையை தெரிஞ்சிருக்கு ஓகேவா பட் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன தொட்டின் கொள்ள கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூணு லிட்டர் நிமிடத்திற்கு மூணு லிட்டர் வீதம் காலி செய்யும் சொல்லிட்டாங்களா அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து மூணு லிட்டர் வீதம் மூணு லிட்டர் காலி செய்த அப்படின்னா இசட்டோட மொத்த திறன் நாற்பது ஓகே அப்போ நாற்பது நிமிஷத்தில் வந்து எத்தனை லிட்டர் காலி பையம் மூணு இன்ட்டு நாற்பது நூற்றி இருபதா நூற்றி இருபது லிட்டர் தான் இதோட கொள்ளளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஏ நூற்றி இருபது லிட்டர் ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும் ஓகே சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க ஏ பி என்ற இரு குழாய்களும் சேர்ந்து ஒரு தொட்டியை ஆறு மணி நேரத்தில் நிரப்பிவிடும் அதே போன்று பி சி குழாய்கள் பத்து மணி நேரத்திலும் சி ஏ குழாய்கள் ஏழரை மணி நேரத்திலும் தொட்டியை நிரப்பிவிடும் மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரமாகும் ஓகே ஸோ இது அதே போல தான் டைம் அண்ட் ஒர்க் மாதிரி தான் ஏ ரெண்டு பேர் பீங் சிங்கிற ரெண்டு பேர் சி அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க அவங்க கேட்டிருக்கிறது ஃபைனலாக மூன்று குழாய்களும் சேர்ந்து அப்படின்னு கேட்டுருக்காங்களா ஓகே சார் இந்த கொஸ்டினை நான் மேலே நான் சால்வ் பண்றேன் இப்போ இந்த இதில் ஏ பி ரெண்டு குழாய்களும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் வந்து தொட்டிய நிரப்போம் ஆறு அடுத்தது பியும் சியும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் பத்து மணி நேரத்தில் அடுத்தது சி ப்ளஸ் ஏ இது ரெண்டு சேர்ந்து ஏழ்ற மணி நேரத்துலையும் சொல்லிட்டாங்க ஓகே இப்போ ஏழ்ற மணி நேரம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி பின்ன வழியை மாத்தலாம் ரெண்டு எட்டு ஏழு பதினாலு பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு பை ரெண்டுங்கிறதா ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பின்னவாளி வந்திருக்கு இதுக்குள்ளே இதுலேருந்து நம்ம எப்படி எல்சிஎம் எடுக்குன்னு பாருங்கள் நீங்கள் எல்சியம் எடுக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் மேலே இருக்க நம்பரே மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பத்து பதினஞ்சுன்னு இருக்குது இதுக்குரிய எல்சிஎம் என்ன வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் பதினஞ்சாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப் முப்பது முப்பது பத்துலையும் அடங்கும் ஆறுலையும் அடங்கும் ஓகேவா சப்போ முப்பது தான் அதுக்குரிய எல்சிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போது திறன் பார்க்குறோம் முப்பதில் எத்தனை ஆறு இருக்குது அஞ்சு முப்பதில் எத்தனை பத்து இருக்குது மூணு ஓகே அடுத்து முப்பதில் வந்து எத்தனை பதினஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் தெளிவாக நோட் பண்ணணும் ஸோ முப்பதில் எத்தனை பதினஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு அப்படிங்கிற தெரியும் ஸோ இந்த ரெண்டோடய இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை கீழே இருக்க அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் டைம்ஸுங்கிறது நம்மளுக்கு நல்லா ம மைண்டில் வரும் ஓகேவா சரி இதை இன்னொரு டைம் எப்படி இன்னொரு டைமில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா பதினஞ்சு பை ரெண்டு அப்படின்னு நடத்தோம்னா நம்மளுக்கு ஏழு புள்ளி அஞ்சுன்னு இருக்கும் ஓகே அதை தான் நம்ம இங்கே மாடிஃபை பண்ணியிருக்கோம் இப்போது ஏழு புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டு பதினஞ்சுங்கிற தெரியும் ஓகே ஸோ அதே போல் இன்னொரு ஒரு ரெண்டு டைம் வந்து வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு பதினஞ்சுன்னு வரும் அப்போ டோட்டல் முப்பதுன்னு வந்துடும் நம்மளுக்கு தேவையான எல்சிஎம்மோட வேல்யூ வந்துடும் ஓகே அப்போ டூ டைம்ஸ் டூ டைம்ஸுங்கிறது ஃபோர் டைம்ஸுங்கிற தெரியும் ஸோ இப்படியும் கூட நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஓகே சரி இப்போ பாருங்கள் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோ வருது அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டு ஓகே அப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா பன்னெண்டுன்னு வருது பட் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏ ரெண்டு பிங்கிறது இருக்கா ஸோ ரெண்டு ஏ இங்கே வந்து ஏ இருக்குது இங்கே ஒரு ஏ இருக்குது பி பார்த்தோம்னா இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி இருக்குது சி பார்த்தோம்னா இங்கே ஒரு சி இங்கே ஒரு சி அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ தான் இந்த பன்னெண்டு அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கணும் ஓகேவா சரி இப்போ நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஒரே ஒரு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் நம்மளுக்கு தேவை ஓகே அப்போ இந்த வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போனால் டிவைட் ஆகும் பன்னெண்டு டிவைட் பை ரெண்டு ஆறு அப்போ மூணுத்தோட மொத்த திறன் பார்த்திங்க அப்படின்னா ஆறுன்னு வரும் இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எல்சி மூலம் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் முப்பது டிவைட் பை ஆறு அஞ்சு அப்போ அஞ்சு மணி நேரத்தில் இது நிரப்பும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சப்போ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ காம்பினேஷனை கொடுத்தாலும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டினை பாருங்கள் ஒரு தொட்டியை ஒரு குழாய் மூன்று மணி நேரத்தை நிரம்பையிலும் அத்தொட்டியில் நீர் கசிவு ஏற்படுவதால் அத்தொட்டி நிரம்ப மூன்றரை மணி நேரம் ஆகின்றது எனில் நீர் நிரம்பி உள்ள அத்தொட்டியை நீர் கசிவினால் காலியாக எவ்வளோ நேரம் ஆகும் ஓகே ஸோ இங்கே வேறு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு குழாய் தான் இருக்குது மூன்று மணி நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தொட்டியில் காசு இருக்கனால ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா அதாவது மூன்று மணி நேரத்தில் அது நிரப்புதோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற பாருங்கள் இப்போ நம்ம ஒரே ஒரு தொட்டி தான் இருக்குது அப்படிங்கிற மைண்டு ஏனே நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஏ பார்த்தோம்னா மூணு மணி நேரத்தில் நிரம்பிடும் ஓகேவா அடுத்தது ஏல வந்து நீர்க்கசிவு இருக்குங்கிற போது இதவே நான் ஏ மைனஸ் நான் நோட் பண்ணுறேன் ஓகேவா சார் நீர்க்கசிவு இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் நோ நிரம்புது மூன்றரை மணி நேரத்தில் நோட் பண்ண நிரம்புது ஓகேவா ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை வந்து நான் எப்படி மாடிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க இங்கே நம்ம எப்படி ஃபுல் வேல்யூவாக மாற்றிக்கலாம் அப்போ ஏழு பை ரெண்டுன்னு வரும் மூணு எண்டு ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ஓகேவா சரி இப்போது இங்கே ஏழு இருக்குது இங்கே பார்த்தோம்னா மூணு இருக்குது இதோட எல்சிஎம் என்ன இருபத்தி ஒன்று அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோம் இங்கே பார்த்தோம்னா செவன் டைம்ஸ் இருக்குங்கிற தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தோம்னா ஏழு பை ரெண்டு இன்ட்டு இருபத்தொன்று அப்படிங்கிற பார்க்குறோம் ஸோ இப்போ ஏழு இருபத்தொன்னில் எத்தனை ஏழு பை ரெண்டு இருக்குது அப்படிங்கிற நோட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டைம்ஸுங்கிறதா அப்போ ஏழு எண்டு மூணு தான் வந்து இருபத்தி ஒன்றுன்னு தெரியும் ஸோ அப்போ இந்த மூணோட இந்த ரெண்டை நம்ம மல்டிபிள் பண்ணால் ஆறு அப்படிங்கிறது இருக்கும் ஓகே ஸோ அப்போ சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போது இதில் வந்து நீர் கசிவு இருக்கனால இங்கே கிடச்சிருக்க வேல்யூ திறனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் ஏழு மைனஸ் ஆறு ஒன்றுன்னு இருக்கும் இப்போ ஒன்றால் நம்ம இருபத்தொன்று டிவைட் பண்ண போகிறோம் அப்போ ஆன்சர் என்ன வரும் இருபத்தி ஒன்று தான் வரும் அப்போ இந்த நீர் கசிவுனால தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் இருபத்தோரு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டினை பாருங்கள் ஏ பி என்ற இரு குழாய்கள் முறையே ஒரு தொட்டியை ஆறு மணி மற்றும் பன்னிரெண்டு மணி நேரத்தில் நிரப்பும் உடையவை ஏ மற்றும் பி ஆகிய இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு நீர் நிரப்பப்படுகிறது தொட்டியில் நீர் கசிவு இருப்பதால் நிரம்புவதற்கு அரை மணி நேரம் கூடுதலாக தேவைப்படுகிறது எனில் தொட்டியில் உள்ள நீர் முழுவதும் கசிவின் மூலம் காலியாக எவ்வளோ நேரம் ஆகும் ஓகேவா சார் இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குழாய்கள் இருக்குது பட் ரெண்டு குழாய்கள் சேர்ந்து ஓப்பன் பண்ணும்போது நீர் கசவினால் நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் அது அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு குழாய்கள் சேர்ந்தால் எவ்வளோ நேரத்தில் நிரம்பும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் ஓகே அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்ன ஏ பார்த்தோம்னா ஆறு மணி நேரத்தில் நிரப்பும் பி பார்த்தோம்னா பன்னெண்டு மணி நேரத்தில் நிரப்பும் ஓகே இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் இப்போ இதோட எல்சிஎம் பன்னெண்டு தான் அப்படிங்கிற தெரிஞ்சிக்கலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா டூ டைம்ஸ் வரும் இங்கே ஒன் டைம் தான் வரும் அப்போ டோட்டல் த்ரீன்னு வரும் இங்கே இப்போ அப்போ த்ரீ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பன்னெண்டாக டிவைட் பண்ண போகிறோம் ஆன்சர் நாலுன்னு கிடைக்கும் அப்போ ஏ ப்ளஸ் பி இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் நாலு மணி நேரத்தில் நிரப்போம் ஆனால் நீர் கசைவு இருக்கனால இது ரெண்டும் சேர்ந்து ஓப்பன் ஆகியிருக்கும்போது அரை மணி நேரம் கூடுதல் எடுத்துக்கதா அப்போ இங்கே நாலரை மணி நேரங்கிறத வருமா ஓகேவா சார் இப்போ நாலரை மணி நேரம்னு வந்தது அப்படின்னா இங்கே நம்ம எப்போயும் போல லாஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான் என்ன மாடிஃபை பண்ண போகிறோம் நாலு எட்டு ரெண்டு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ஓகேவா ஸோ அப்போ ஒன்பது பேர் ரெண்டு தான் வரும் இப்போ நம்ம எல்சிஎம் என்ன பார்க்க போகிறோம் நாலுங்கிறதுக்கு வேல்யூக்கும் ஒன்பது ரெண்டுக்கு தான் பார்க்க போகிறோம் எப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கேன் மேலே உள்ள வேலையை மட்டும் வச்சு எல்சிஎம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் நாலு எட்டு ஒன்பது முப்பத்தி ஆறு ஓகேவா சார் இப்போ முப்பத்தாறில் திறன் நம்ம நோட் பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பியோட திறன் என்ன ஒன்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒன்பது வரும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது எட்டு நாலு தான் வந்து இதோட ஒம்பது இன்ட்டு நாலு முப்பத்தாறுன்னு வரும் இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் நாலு இன்ட்டு ரெண்டு தான் இதோட வேல்யூ அப்போ என்ன வரும் எட்டுன்னு வரும் ஓகேவா சரி எட்டு இப்போ இந்த எட்டுங்கிற வேலைக்கு மைனஸ் சப்ஸிட் பண்ணணும் ஏன்னு பார்த்தோம்னா இங்கே நீர் கசி வைப்பது அப்போ மைனஸ் யூஸ் பண்ணுவோம் டிவரட் பை ஒன்று தான் அப்போ முப்பத்தாறு டிவரட் பை ஒன்று நம்மளுக்கு முப்பத்தி ஆறு தான் ஆன்சர் கிடைக்கும் சப்போ இது ரெண்டுமே சேர்ந்து ஓப்பன் ஆயிருச்சா எவ்வளோ நேரத்தில் நேரப்போம் முப்பத்தாறு மணி நேரத்தில் நிரப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இது மாதிரி தான் இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட்டில் என்ன மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றப்படி நம்ம ஷார்ட்கட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இதுக்குரிய ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ பார்ட் ஒன்றும் சரி பார்ட் டூவும் சரி நல்லா அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ரிப்பீட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மாடலில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ